வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். 20 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பைசர் தடுப்பூசி. அதிகார பரவலாக்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே தமிழ் பேசும் மக்களை பாதுகாக்க இருக்கும் ஒரே வழியாகும் என ரவுப் ஹக்கீம் தெரிவிப்பு. நாட்டில் மீண்டும் மின்சார விநியோகம் தடை. தமிழ் கட்சிகளின் முக்கியத்துவம் மிக்க 2ம் கட்ட சந்திப்பு ஆரம்பமாகியுள்ளது. தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும் என தொழிலாளர்கள் போராட்டம். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து தமிழக முதலமைச்சர் நாளை ஆலோசனை. ஓராண்டாக போராட்டம் நடத்திய விவசாயிகள் சொந்த ஊருக்கு திரும்பினர். இனி விரிவான செய்திகள். 20 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் 3ம் கோவிட் தடுப்பூசியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன் ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதற்கமைய 2 கோவிட் தடுப்பூசிகளையும் 3 மாதங்களுக்கு முன்னர் பெற்றுக்கொண்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பைசர் 3ம் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தடுப்பூசியினை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஏதேனும் ஒரு தடுப்பூசி மையத்திற்கு சென்று செலுத்திக் கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் சன் ஜெயசுமன தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்துதலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,614 அதிகரித்துள்ளது. பேசும் கட்சிகளின் முக்கியத்துவம் மிக்க 2ம் கட்ட சந்திப்பு கொழும்பில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மெனோகணேசன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், புளோட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன், ட்ரெலோவின் தலைவர் செல்வம் மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். ட்ரெலோவின் ஏற்பாட்டில் இச்சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் இதுபோன்றதொரு சந்திப்பு சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முதலான கட்சிகள் தவிர்த்து ஏனைய கட்சிகள் அதில் பங்கேற்றிருந்தன. இந்நிலையில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பை நடத்துவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று கொழும்பில் 2ம் கட்ட சந்திப்பு இடம்பெற்றது. தமிழ் முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்படும் நோக்கிலேயே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி செயலணி என்ற பெயரில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் எடுக்கும் கபலீகர செயற்பாடுகளை முழுமையாக முடிவிற்கு கொண்டுவர வேண்டுமாயின் அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு விடயங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை குளோபல் டவர் ஹோட்டலில் இன்று இடம்பெற்ற தமிழ் பேசும் மக்களின் அரசியல் கட்சி தலைவர் ஒன்றிணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இணைந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபைகள் இயங்காதுள்ள தருணத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜனாதிபதி செயலணி என்ற போர்வையில் மத்திய அரசாங்கம் பல்வேறு செயலணிகளை அமைத்து சிறுபான்மை மக்களின் பிரதிநிதித்துவத்தை இல்லாது செய்வதற்கு எத்தனைக்கும் கபலீகர நடவடிக்கைகளை முடிவிற்கு கொண்டுவர வேண்டும் என்றால், அரசியல் அமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு தேர்தல் முறையில் இருக்கின்ற மாற்றத்தை ஒரு சாட்டாக கூறிக்கொண்டு தேர்தல் இழுத்தடிப்பு செய்வதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல் ஆளுநர்களின் தலைமையில் மாகாண ஆட்சியை நடத்தி கொண்டு அதன் மூலமாக அரசாங்கத்தின் திட்டமிட்ட மறைமுக நிகழ்ச்சி நிரலை சிறுபான்மை சமூகத்திற்கு பாதிப்பாக நடைபெறுகின்ற விடயங்களிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகம் எதிர்நோக்கும் சவால்களை குறித்து நாட்டின் சகல கட்சிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதேவேளை 13ம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இந்திய தலைமைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளும் சரிவர நிறைவேற்றப்படுவதில் தாமதம் இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் தாமதப்படுத்தாது அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் சில பிரதேசங்களில் இன்றைய தினமும்
மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்று மாலை 6 மணியில் இருந்து இரவு 9 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் வெவ்வேறு நேரங்களில் 30 நிமிடங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2வது மின்பிறப்பாக்கியில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிர்வாகம் மற்றும் கம்பெனிகளுக்கு எதிராகவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும் என வலியுறுத்தி தோட்ட தொழிலாளர்களால் லேந்துளை நகரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் பங்கேற்று கூட்டு ஒப்பந்தத்திற்காக குரல் எழுப்பினர். லிந்துளை நகரில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் டயகமா, தலவாக்கலை, கொட்டகலை, லிந்துளை மற்றும் ஏனைய சில தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பங்கேற்று இருந்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர் அனுஷியா சிவராஜா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல், கொட்டகலை, தலவாக்கலை பிரதேச சபைகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகளும் இப்போராட்டத்தில் பங்கேற்று தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இப்போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் தோட்ட நிர்வாகம் மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் கெடுபிடிகளை கண்டித்ததுடன் தமது உரிய வகையிலான சம்பள கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கொழுந்தின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரைகால் பெயர்தான் விழுக்கிறது. 1000 ரூபாய் கிடைத்தும் பயன் இல்லை. தமது உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தியிருந்தனர். கூட்டு ஒப்பந்தம் இல்லாததால் தான் தமக்கு இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள மக்கள் அந்த ஒப்பந்தம் மீண்டும் வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 15ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் ஊரடங்கு நீடிப்பது குறித்தும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் ஓராண்டாக நடத்தி வந்த போராட்டத்தை கைவிட்ட விவசாயிகள் கூடாரங்களை அகற்றிவிட்டு தங்கள் டிராக்டர்களில் சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளனர். மத்திய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டதுடன் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக உறுதியளித்தது. இதனையடுத்து தற்காலிகமாக அமைத்திருந்த கூடாரங்களை பிரித்து விவசாயிகள் தங்கள் பொருட்களை டிராக்டரில் ஏற்றியதுடன் பஜனை பாடல்களை பாடினர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.